கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமாம், நீங்கள் கர்வாலி மரம் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையால் கானாந்தேசத்தில் உள்ள கர்வாலி மரங்களை நான் நேரில் போய் பார்க்கும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. நீங்களும் வாருங்கள், காரில் ஏறுங்கள், கர்வாலி மரங்களை போய் பார்ப்போம். இப்போது கார் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இங்கு இது மார்ச் மாதம், பின்மாறி மழைக்காலம், நல்ல குளிராக இருக்கும். அதோ பாருங்கள், எதிரே இருக்கிற மலைகளை பாருங்கள், அத்தனை கர்வாலி மர காடுகள் தான். ஒவ்வொரு கர்வாலி மரமும் ஆலமரம் மாதிரி பெரிய பெரிய மரங்களாய் பச்சை பசேல் என்று இருப்பதை பார்த்தேன். இந்த கர்வாலி மரங்கள் அடர்ந்து மலை முழுவதும் காணப்படுவதால் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பச்சை தொப்பிப்பட்ட மலைகளாய் பச்சை நிற காடுகளாய் எவர் கிரீன் ஃபாரஸ்டாக தெரிகிறது. அப்சலோம் யுத்தம் நடந்த எப்ராயம் காடும் இப்படிதான் கர்வாலி மரங்கள் அடர்ந்த ஒரு காடாகும். அதோ பாருங்கள், ரோட்டு ஓரங்களில் நிற்கும் ஒரு கர்வாலி மரத்தின் முன்பு அடியே நிற்பதை பாருங்கள். அதுவும் அந்த மலையை பாருங்கள், மலை முழுவதையும் மூடியிருப்பது கர்வாலி மர காடுகள் தான். ஏராளமான காட்டு மிருகங்களும் உள்ளே நடமாடும். அதோ ஒரு கர்வாலி மரத்தின் அடிமரத்தை பாருங்கள். அதோ தண்ணீர் ஓரமாக உள்ள ஒரு கர்வாலி மரத்தின் அடிமரத்தை பாருங்கள். என் நண்பரின் குடும்பம் என்னை அழைத்து சென்று காட்டிய கர்வாலி மரத்தின் அடிமரத்தை பாருங்கள். அதோ பாருங்கள், கர்வாலி மரம் அடிமர தோல் வெடித்து எவ்வளவு முரணாக இருக்கிறது பார்த்தீர்களா? கர்வாலி மரங்கள் வைரம் வாய்ந்த மரங்களாக இருப்பதை பார்த்தேன். கர்வாலி மரத்தை வெட்டினால் அறிவால் வளைந்து விடுகிறது என்றால் பார்த்துக்கொள்கிறேன், அத்தனை ஸ்ட்ராங். அதனால்தான் விவசாய மரக்கருவிகள், படகு துடுப்புகள் அனைத்துக்கும் கர்வாலி மர பலைகள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உயரத்துக்கு உதாரணம் கேதுரு மரம், அதுபோல் வைரத்துக்கு உதாரணம் கர்வாலி மரம். ஆமோஸ் 2:9 சொல்கிறது, கர்வாலி மரங்களைப் போல் வைரமாக இருந்த எமோரியனை அழித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மோசேக்கு ஏற்று வந்த பாசானின் ஓக்ராஜை அழிக்கும் போது இப்படி சொன்னார். ஓக்ராஜா அப்படி என்ன வைரம்? அவன் 12 உயரமான மனிதன். உபாகமம் 3:11 சொல்கிறது, இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கைமுளத்தின்படியே 9 நீளமும் 4 அகலமுமாய் இருந்தது. அதாவது 13 6 கட்டில் இன்றும் ஜோர்டான் தலைநகர் ரப்பா பட்டணம், அதாவது அம்மான் மியூசியத்தில் இருக்கிறதென்றால் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? கர்வாலி மர காட்டுக்குள் சென்று கர்வாலி மர விதைகளை பொறுக்கினேன். அதோ என் கையில் இருக்கும் கர்வாலி மர விதையை பாருங்கள். கர்வாலி மர பூக்கள் உண்டு, காய்கள் உண்டு, ஆனால் பழம் கிடையாது. கர்வாலி மரம் விதையே இவ்வளவு பெரிதாக இருந்தால் கர்வாலி மரம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். நாம் பலாக்கொட்டையை சுட்டு தின்பது போல் அங்குள்ள மக்கள் கர்வாலி மர விதையை தீயில் சுட்டு சாப்பிடுவதை பார்த்தேன். பாருங்கள், கர்வாலி மரத்தை பக்கத்தில் போய் பார்ப்போம். அதோ பாருங்கள், ரோட்டு ஓரங்களில் உள்ள கர்வாலி மரங்களை பாருங்கள். அடியேன் அடிமரத்தை தொட்டு பார்ப்பதை பாருங்கள். கர்வாலி மர கொப்புகள் எவ்வளவு கீழே தாழ்ந்து கிடக்கிறது பார்த்தீர்களா? முதல் தடவை நான் கர்வாலி மர காட்டுக்குள் போய் பார்க்கும்போது என் தலைமயிர் ஒரு கொப்பில் மாட்டிக்கொண்டது. அப்போதுதான் கர்வாலி மர இலைகளின் விளிம்புகளில் கூர்மையான முட்கள் இருப்பதை கண்டுபிடித்தேன். வாருங்கள், நாமும் கர்வாலி மர இலைகளை போய் பார்ப்போம். அதோ பாருங்கள், என் நண்பர் என்னை கர்வாலி மர காட்டுக்குள் அழைத்து சென்று கர்வாலி மர காய்களை தொட்டு பிடித்து நமக்கு காட்டுவதை பாருங்கள். கர்வாலி மர இலைகளை நான் நேரில் போய் பார்த்தேன். அதோ பாருங்கள், இதுதான் கர்வாலி மர இலைகள். இலைகளை கிள்ளி முகர்ந்து பார்த்தேன். இலைகள் எவ்வளவு பச்சை பசேல் என்று இருக்கிறது பார்த்தீர்களா? அதோ இலையின் விளிம்பில் கூர்மையான முட்கள் இருப்பதை பாருங்கள். ஒவ்வொரு இலையிலும் கூர்மையான முட்கள் இருப்பதை பாருங்கள். அதோ பாருங்கள், என் நண்பர் ஒரு கர்வாலி மர கொப்பை ஒடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் ஒடிக்க முடியவில்லை பார்த்தீர்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோ பாருங்கள், இதுதான் கர்வாலி மர காய்கள். அந்த கர்வாலி மர காய்களை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? தாவீது ராஜாவின் மகன் அப்சலோம் விழுந்ததுக்கு காரணம், முதலாவது அவன் தலைமுடி நீளம், 2வது அடர்ந்த கர்வாலி மரக்காட்டுக்குள் கோவேறுகளில் சென்றது, 3வது கர்வாலி மர இலையில் உள்ள முட்கள், 4வது சன்னல் பின்னலாக மிகவும் தாழ்வாக கிடந்த கர்வாலி மர கொப்புகள், 5வது கர்வாலி கொப்பு எளிதில் ஒடிந்து கீழே விழாதது, 6வது அடர்ந்த காட்டுக்குள் சென்றவர்கள் வழி தெரியாமல் அலைந்தது,
ஏழு இரவு வந்ததும் காட்டு மிருகங்கள் வந்து பீறி போடுவதால் தான் அந்த 20,000 பேர் செத்தார்கள். அதனால்தான் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கலும் காடு பட்சித்த ஜனம் அதிகமென்று 2 Samuel 18:8 சொல்வது எத்தனை உண்மை பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்சலோம் 5 கற்பனையை மீறி பதவி என்ற 3 ஆசையால் தகப்பனை தூஷித்த காரணத்தால் கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாகி அப்சலோம் அடைந்ததை நினைத்து கொள்ளுங்கள். எனவே இன்றே மனம் திரும்பி தாய் தோப்பனை கனம் பண்ணி முகம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.